ஹாய் ஃபர்ஸ்ட் கண்ட் ஐசன் அப்படியே ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துக்கு நான் அப்படியே தான் பார்க்க போகிறோம். த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு படத்துக்கான போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாமே மோஸ்ட்லி அடுத்த மாதம் முடிந்த போது, அண்ட் ஷூட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் நம்ம கிடச்ச அப்டேட்னு அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் கிடைக்கும் சொல்லிருக்கு. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஸ்ரீலங்காவில் இந்த ஒரு படத்துக்கான ஷூட்டிங் வந்து போச்சு. அந்த ஒரு ஷெடியூலில் விஜய் சார் வந்து கிடையாது. யார் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யாருக்கான போர்ஷன் ஷூட் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மைக் மோகனுக்கான போர்ஷன் தான் ஸ்ரீலங்கால ஷூட்டிங் பண்ணி முடிச்சிருக்காங்க கொஞ்ச நாளுக்கு முன்னாடி. ஸோ இப்போதைக்கு கோட் படத்துக்கான ஷூட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஷூட்டிங் என்னோ முடி வந்து செய்யலை, இன்னும் கொஞ்சம் பாக்கி வந்து இருக்கு, மேபி ஒரு 5% கிட்ட பாக்கி இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். பட் டீம் இப்போதைக்கு இந்த ஒரு படத்துக்கான போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கை அடுத்த மாதம் முடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் கிடைக்கும். ஐ மீன் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்குனா இப்போ விஜய் சாருக்கான டிஏஜிங் போர்ஷன்லாம் வந்து பண்ணுறாங்க இல்லையா. முக்கியமாக இந்த ஒரு படத்துக்கான கிளைமேக்ஸை பொறுத்த வரைக்கும், த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துக்கான கிளைமேக்ஸை பொறுத்த வரைக்கும் தளபதி விசஸ் இளைய தளபதியாக தான் இருக்கும் போது. அது இந்த ஒரு படத்தில் அப்பா விஜய் அண்ட் பையன் விஜய்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, இவங்க ரெண்டு பேருக்கான ஃபைட் சீன் தான் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துக்கான கிளைமேக்ஸாக இருக்கும் போது. இந்த ஒரு படத்துக்கான வில்லன் மைக் மகன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சுட்டு பண்ணலாம். பட் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தை பொறுத்த வரைக்கும் மைக் மகன் இந்த ஒரு படத்துக்கான மெயின் வில்லன் வந்து கிடையாது. இந்த ஒரு படத்துக்கான வில்லனை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் அண்ட் செகண்ட் லுக் போஸ்டர் வந்து பார்த்துருப்போம் இல்லையா, ஒரு சின்ன வயசு விஜய் கேரக்டர், அதாவது வந்து டிஏஜிங் கேரக்டர். அந்த விஜய் கேரக்டர் தான் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தில் வில்லனாக இருக்க போகிற கேரக்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் கிடைக்கும் சொல்லிருக்கு. அண்ட் கிளைமேக்ஸில் இந்த ரெண்டு கேரக்டர்ஸ் தான் ஃபைட் இருக்க வந்து போகுது, அப்பா விஜய் அண்ட் பையன் விஜய்க்கு தான் ஃபைட் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் கிடைக்கும் சொல்லிருக்கு. ஸோ நீங்களும் யோசிச்சு பாருங்களேன், விஜயோட எல்லா படங்களுமே கிளைமேக்ஸில் ஹீரோ வர்சஸ் வில்லன், ஒன் வர்சஸ் ஒன் ஃபைட் சீன் கண்டிப்பாக வந்துருக்கும் கிளைமேக்ஸில். துப்பாக்கி மாஸ்டர் லியோ இந்த மூணு படங்களுமே கிளைமேக்ஸில் ஹீரோ வர்சஸ் வில்லன் ஃபைட் சீன் அவ்வளோ சூப்பராக இருக்கும். பட் இந்த ஒரு கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தில் ஒன் வர்சஸ் ஒன் ஃபைட் சீன் இருக்கும் போது ஹீரோ வர்சஸ் வில்லன் இருக்கும் போது, பட் என்ன ஒரு சேஞ்சுனா விஜய் வர்சஸ் விஜயா இருக்கும் போது, அதாவது தளபதி விஜய் அண்ட் இளைய தளபதி விஜய் இவங்க ரெண்டு பேருக்கான ஃபைட் சீன் தான் இருக்கும் போது. ஸோ எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பண்ணி பார்க்கலாம். இந்த ஒரு ஃபைட் சீனுக்கான ஒர்க் தான் லாஸ்ட் சேஞ்சஸில் ரொம்ப தீவிரமாக அது போயிட்டுருக்கு. ஒரு சீனில் கூட எங்கேயுமே வந்து இது வந்து ஒரு விஎஃப்எக்ஸோ இல்லை அதாவது வந்து ஒரு கிராஃபிக்ஸ் பண்ண கேரக்டர் அந்த இருந்துருக்கூடாது, ரியலிட்டியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ தீவிரமாக ஒர்க் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. கண்டிப்பாக ஒரு சூப்பரான அவுட்புட் கண்டிப்பாக இந்த ஒரு கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தில் இருக்கும் செய்யும். செக்ட் நம்பர் 5 த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தை தமிழ் தெலுங்கு ஹிந்தி இந்த மூணு லாங்குவேஜ் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அண்ட் மிச்சம் இருக்கிற லாங்குவேஜை ஓடிடி ரிலீஸ் பண்ணும்போது இருக்கும் செய்யும். இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது விஜயசோட பர்த்டேக்கு. விஜயசோட பர்த்டே ஷோ த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் டீம் இந்த ஒரு படத்துக்கான செகண்ட் சிங்கிள் அப்படின்னா இந்த ஒரு படத்துக்கான கிளிம்ஸ் இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று ரிலீஸ் பண்ண போகிறாங்க June 22 விஜயசோட பர்த்டே ஷோ. நான் எதிர்பார்க்குறது இந்த ஒரு படத்துக்கான கிளிம்ஸ் அப்படின்னா டீசர் காண்டி தான். பட் ஆனால் டீம் ஆல்மோஸ்ட் இந்த ஒரு படத்துக்கான செகண்ட் சிங்கிள் தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் கிடைக்கும் வச்சுருக்கு. செகண்ட் சிங்கிள் விஜய் சார் பண்ண பாட்டை ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் கிடைக்கும் வச்சுருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கணும். பட் நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது இந்த ஒரு படத்துக்கான கிளிம்ஸ் காண்டி தான். ஏன்னா இந்த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு படம் வந்து ஒரு சில பேர் சொல்கிறாங்க சயின்ஸ் ஃபிக்ஷன் சொல்கிறாங்க, ஃபேண்டஸின்னு சொல்கிறாங்க, நிறைய விஷயம் வந்து சொல்கிறாங்க இல்லையா. ஸோ கிளிம்ஸ் வந்து பார்த்தா ஒரு ஐடியா கிடைக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உங்களோட ஒப்பீனியன் மறக்காம கீழே கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள்.